அசல் பாலின் சுவை உணருங்கள் தமிழ் பன்னீருடன் பாலின் சுவை பன்னீரின் புரதத்துடன் தமிழ் பன்னீர் சரி அஸ்வின் வந்து எப்படின்னா பேசுறது எல்லாமே கொஞ்சம் ரிசர்வ்டாக இருக்கும் பட் வென் இட் கம்ஸ் டு ஃபேஷன் ஹீஸ் லைக் ரன்வீர் சிங் most of the time வந்து white ஏ wear பண்ணிட்டு இருக்காரு பா வந்து நீங்க சொல்றதா இல்லனா அஷ்வின் வந்து பண்றதா I wouldn't say நிறைய black and white but somewhere it has been the dominant colors because அஸ்வின்ஸ் favorite color is white விஷயம் சேலஞ்சி ஹரிஷ் ஹரீஷ் இருக்கட்டும் இருக்கட்டும் தே தே வெரி வெரி அப் டு டு டேட் ஃபேஷன் ஸோ ஸோ சம்டைம்ஸ் நான் நான் அஸ்வின் கிட்டேருந்து ஹரிஷ் நிறைய விஷயம் அவங்க அவங்க வந்து தேர் ஃபேஷனபிள் ஸ்டைலிஸ்ட் இல்லைனாலுமே டென் லுக் ரெயின்போ கூட ரெயின் கோட்டுன்னு சொல்லிட்டாங்க

பட் எனக்கு என்னன்னா ஆல் ஹிஸ் ஃபேன் டெய்லி யூ ஒன்ட் பிலீவ் ஐ கெட் லைக் லிட்டர் தௌசண்ட் மெசேஜஸ் அஸ்வின் வருது ஓகே பட் எனக்கு இவ்வளோ மெசேஜஸ் வரும் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்

ஒரு வைட்டல் ரோல் பிளே பண்ணுறது இல்லையா இட் இஸ் லைக் குவைட் சேலஞ்சிங்ல இப்படி இருக்கணும் ஏன்னா வந்து மற்ற காஸ்டியூம் டிசைனர்ஸை விட நம்ம ஏதாச்சும் வந்து கரெக்டாக கொடுத்துடணும் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கணும் ஃபார் த செலிப்ரிட்டிஸ் அண்ட் வெல் அஸ் லுக் வந்துட்டு வேற லெவலாக இருக்கணும் அப்படின்றது அது எவ்வளோ சேலஞ்சிங்க ஒரு ஒரு செலிபிரிட்டிஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்து பார்த்து பண்றது சேலஞ்சிங் விட இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஏன்னா எனக்கு பெஸ்ட் பார்ட் ஆஃப் நம்ம ஜாப் உங்களுக்கும் அதுதான் யூ மீட் சோ மெனி பீப்புள் ஸோ நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்களோட ஸ்டைல் என்ன அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன் என்ன அவங்க என்ன பேக்ரவுண்ட்ல வந்திருக்காங்க எல்லாமே யூ கெட் டு நோ ஸோ இப்போ ரைஸாக்கு ஸ்டைல் பண்ணும்போது இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஷீ இஸ் பின் அ மாடல் ஸோ அவங்களுக்கு அவங்களோட சென்ஸ் ஆஃப் ஸ்டைலிங் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் அவங்க நீங்கள் எனி வெஸ்டர்ன் வே யூ கிவ் ஹார் ஷீல் பி எபிள் டு புல் இட் ஆஃப் பிரியாக்கு வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸோ அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஏன்னோ தட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஏன்னா நம் எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் அது நான் எல்லாருக்கும் யூஸ் பண்ண முடியாது ஸோ ஐ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே கம்ஃபர்டபுள் என்ன அவங்களோட பர்ஸ்னாலிட்டி என்ன அதெல்லாம் புரிஞ்சு ஸ்டைல் பண்ணுறதுங்கிறது வந்து தட் இஸ் அ சேலஞ்ச் பட் இஃப் யூ என்ஜாயிட் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸோ தட்ஸ் ஒன் திங் அண்ட் ஆல்சோ இப்போது எல்லோரும் இப்போது வாட் இஸ் வாட் மேக்ஸ் மீ மோர் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் ஜாப் அண்ட் ஆக்சுவலி சேலஞ்சிங்கான விஷயம் என்னன்னா இப்போ ஹரிஷ் கல்யாணம் இருக்கட்டும் அஸ்வினாக இருக்கட்டும்

ஸோ நாங்கள் எப்பவுமே டிஸ்கஸ் பண்ணி யூனோ நான் ஒரு இன்புட் கொடுப்பேன் அவங்க வந்து இல்லை இப்படி பண்ணலாமே சொல்லுவாங்க பி குட் இன்புட்ஸ் ஆல்சோ ஸோ ஃபார் மீ டு ஒர்க் ஆன் தட் ஸோ இப்போ நான் ஏதோ ஒரு அவுட்ஃபிட் கொடுக்குறேன் நீங்க அது ஓகே சொன்னீங்கன்னா அது நத்திங் தட் புஷஸ் பெட்டர் ஓகே ஸோ ஃபார் அஸ்வின் ரீசென்ட்லி நான் நிறைய பண்ணதில் அதுதான் ஒரு விஷயம் நான் கத்துட்டு இருக்கேன் அவங்க ஒரு ஒரு லுக்குக்கும் ஒரு நிறைய ஆர்கூமெண்ட்ஸ் இல்லை பட் நிறைய வந்து வி கீப் டிஸ்கஸிங் பேக் அண்ட் ஃபோர்த் இது பண்ணலாம் இல்லை அது நல்லா இருக்காது இது பண்ணலாம் அப்படின்னு ஸோ மச் எஃபர்ட் கோஸ் இன் டு எவ்ரி லுக் தட் ஹீஸ் ஓன் சோ ஃபார் ஸோ அதுதான் எனக்கு சேலஞ்ச் ஏன்னா நான் உடனே ஒன்று கொடுத்து அவங்க ஓகே சொல்லிட்டா அது எனக்கு ஒன்றும் ஒரு பெரிய இது இல்லை அவங்க வந்து நிறைய வந்து இல்லை இது வேணாம் அது பண்ணலாம் அது பண்ணலான்னு சொல்லும் போது நானும் இன்னும் பெட்டர் பண்ணிக்கணுங்கிற ஒரு இது இருக்குல்ல ஸோ தட்ஸ் த சேலஞ்ச் ஐ ஃபீல் யூ ஹாவ் டு பி அப் டு டேட் பட் ஆனால் நிறைய பேர் வந்து சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வின் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஒயிட்டே வேர் பண்ணிட்டு இருக்காருப்பா ஒயிட் அண்ட் ப்ளாக் இல்லையா நாங்கள் வந்துட்டு பார்க்கும்போதும் சரி ஸோ இது உங்களுக்கும் டெஃபனெட்டாக வந்திருக்கும் இதை பற்றி இது நீங்கள் டிசைட் பண்றதா இல்லைன்னா நீங்க டிசைன் பண்ணி இல்லை வைட்டு தான் ஒயிட் வந்து போங்க அப்படின்னு நீங்கள் சொல்றதா இல்லைன்னா அஸ்வின் வந்து பண்றதா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறையா இப்போது கிட்டத்தட்ட ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இது பண்ணியிருப்போம் i wouldn't say Naraya, black and white but somewhere it has been the dominant colors because uh, ashwin's favorite color is white, white oh. but i also feel off late we've been experimenting with a lot of colors like recently also you would have seen we did like a very colorful jacket we did a lavender purple jacket so colors of irkom so we wanted to take it slow the whole journey if you see he's evolved from the first episode to the you know the recent episode

அவர் உடனே அவர் என்ன சொன்னார் உங்ககிட்ட டு பி வெரி ஆனஸ்ட் இந்த காஸ்டியூம் வந்து நாங்கள் மச் ஷோ யூஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஸோ தென் பி டிசைடட் டுஸ் ஜாக்கெட் ஹி வாஸ் அஸ்வின் வந்து எப்படின்னா பேசுறது எல்லாமே கொஞ்சம் ரிசர்வ்டாக இருக்கும் பட் வென் இட் கம்ஸ் டு ஃபேஷன் ஹீ இஸ் லைக் ரன்வீர் சிங்

கலா எல்லாம் நிறையா வாங்கிடுவோம் பார்த்துருப்பீங்க பட் நிறைய ஆக்சுவலி ஒன் திங் ஐ வாண்ட் டு சே இஸ் அஸ்வின் வந்து ஜென்ரலி இந்த செலிபிரிட்டீஸ்க்கு ஃபேன்ஸ் இருக்கும் கெட் ஸோ மச் லவ் அண்ட் ஆல் ஆஃப் தட் விச் இஸ் நாட் அ பிக் டீல் பட் எனக்கு என்னன்னா ஆல் ஹிஸ் ஃபேன்ஸ் டெய்லி யூ ஓன்ட் பிலீவ் ஐ கெட் லைக் லிட்டரி தௌசண்ட் மெசேஜஸ் ஸோ மச் லவ் ஒரு ஸ்டைலிஸ்டுக்கு ஒரு செலிபிரிட்டியோட ஃபேன்ஸ் இவ்வளோ லவ் இவ்வளோ ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு நான் வந்து எதிரே பார்க்கல நிஜமாக லைக் எவ்வரி டைம் லே சென்ட் மீ மெசேஜ் ஐ டேக் ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் ஐ சேவ் இட் தேன் மீ ஸோ மச் லவ் தே அப்ரிஷியேட் எவ்ரி சிங்கிள் திங் இப்போ நீங்கள் ஒரு ஜாக்கெட் பின் பாயிண்ட்ஸ் பண்ணிங்கல்ல அவங்க வந்து ஷூஸ் பின் பாயிண்ட் பண்ணுவாங்க இந்த ஷூ நீங்கள் ரிப்பீட்டே பண்ணல விச் இஸ் எ நைஸ் திங் ஸோ எவ்ரி திங் தே நோட்

So actually, one of the main reasons why he also pushes me, like do better, like do more, uh, you know, experiment a little bit more, because my sense of style is very simple and classy. Okay. So he'll push me to in the recent jacket and the raincoat <laughs> jacket for Ashwin. That is not like Nane I pushed myself and I want that uh, similar one. Ayushman Kurana wore. So I contacted the same brand. I said I want uh, you know something similar. So they made it and then they sent it for Ashwin.

அசோக் இஸ் மோர் லைக் லைக் இவங்க யாருடையுமே ஒரு செலிப்ரிட்டிங்கிற ஃபீலே வராது லைக் யூ கேன் ஜஸ்ட் இந்த மாதிரி லைக் ரொம்ப நார்மலாக பேசுவாங்க அசோக் இஸ் லைக் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிம்பிளெஸ்ட் பர்சன் யூ லெவ்வர் மீட் லைக் ஸோ மச் ஃபன் ஒர்க் அன்னைக்கு வந்து நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருந்தோம் நாங்கள் பாட்டுக்கு லஞ்ச் சாப்பிட்ற ஷூட்டுங்கிற ஃபீலிங்கே இல்லை அசோக்கோட ஷூட் பண்ணும்போது ஸோ ஹி ஜென்ரலி டைம் பார்த்துட்டு ஓகே ஷூட் பண்ணலாம் ஆக்சுவலி அவர் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு நாங்களாம் இன்னும் சாப்பிட்டுருந்தோம் ஹி வாஸ் வெரி கேஷுவலி வெயிட்டிங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் டு ஈட் So that is you don't see that with that many people also. So Ashok is more like a friend now, you know. Uh, Ashwin also. Ashwin is also very very reserved, but uh, very humble, very down to earth. Harish. So thankfully, now work, pan is are such positive people, and also their motive is to do good work. ஓகே ஓகே சோ இப்போ நான் ஏதாவது இன்புட் குடுக்குறேனா அவங்க வந்து ஜெனூனா அதை எடுத்துபாங்க இல்ல நான் சொல்றது தான் பண்ணனும் அந்த அட்டிட்யூட் வந்து நான் யார்கிட்டயுமே நான் வர்க் பண்ண வரைக்கும் யார்கிட்டயுமே பார்த்தத இல்ல சோ அவங்களும் கொடுப்பாங்க பட் அத தாண்டி நான் சொல்ற இல்ல ட்ரஸ்ட் மீ அண்ட் வேர் திஸ் அப்படினா தே ஆல்வேஸ் யூ نو பிலீவ் बिकॉज एंड ऑफ द டே ஃபார் देम மோர் தென் தி ஈகோ தே வாண்ட் குட் வர்க் so that's what i've learned from them so i should also be like that you know unglo end game and it should output should be you know like naalu per vandha nalla pannirkeenga nu solradha

ஸோ ஹிர் பி லைக் என்ன நீ எனக்கு இதெல்லாம் தர கொஞ்சம் பெட்டராக தர மாட்டியா அந்த மாதிரிலாம் நிறைய கேட்பாரு இன் அ வே ஹவ் டேக்கன் தட் இஸ் அ பாசிட்டிவ் திங் பிகாஸ் என்னோட ஸ்டைலிங் ஜேர்னி வென்ட் டு அனதர் லெவல் ஓன்லி பிகாஸ் ஆஃப் ஹரிஷ் பிகாஸ் ஐவ் ஸ்டைல் ஹிம் த மோஸ்ட் அண்ட் ஹீ ஸ்டாட் மீ த மோஸ்ட் ஹீஸ் இஸ் பின் வெரி பேஷண்ட் பட் என்னை நல்லா புஷ் பண்ணுவார் இன்னும் பெட்டராக பண்ணு லைக் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணு அந்த மாதிரிலாம் ஹீ இஸ் டோல்டு ஸோ அந்த மாதிரி ஹரீஷோட நிறையா நவு வித் அஸ்வின் ஆல்சோ இட்ஸ் ஸ்டார்டிங் நவ்

அப்புறம் அந்த மாதிரி ஐ ஸ்டார்ட் டூயிங் தட் ஃபார் எவ்ரி பில் ஸோ ரிலேட்டிவோ ஃப்ரெண்டோ யாரோ சொன்னாங்க அப்போ இஃப் யூ ஆர் சோ பேஷனேட் அபவுட் இட் ஃபேஷன் டிசைனிங்னு ஒரு கோர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நான் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தெரியும் சோ ஃப்ரம் தென் எனக்கு ஐ டிசைட் ஓகே இதில் தான் நம்ம பண்ணோம் அப்படின்ட்டு ஓகே இப்போ நிறைய பேர் வந்துட்டு உங்ககிட்ட கேட்பாங்கல்ல எந்த காஸ்டியூம் போடுறது எப்படிலாம் வந்துட்டு இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் போனோம்னா டெஃபினட்டா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சைடுல இருந்து உங்களுக்கு கால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தான் கால் வந்துட்டே இருக்கும் ডেইলি நேத்து கூட மை கசின் ஆஸ்ட் இன் திஸ் செப்பல் சரியா இருக்கா ਉਹ இல்ல கேஃபே போறதுக்குலாம் கால் பண்ணி கேட்பாங்க இது ஓகேவா அது ஓகேவா பட் என்ஜாய் யார் கேட்டாலும் इट्स நைஸ் ஸ்டைலிஸ்ட்னா என்னதுங்க

ஸோ ப்ளூ ஷூஸ் போட்டிருக்கீங்க ஸோ ஐ வில் பி த ஒன் டெலிங் யூ இதுக்கு நார்மலாக ஒயிட் போடுவாங்க பிளாக் போடுவாங்க ஸோ இட்ஸ் த ஸ்டைலிஸ் ஜாப் டு புட் த லுக் டுகெதர் லைக் என்ன வாட்ச் போடலாம் என்ன ஷர்ட் போடலாம் என்ன பண்ணலாம் உங்களுக்கு உங்க ஸ்கின் டோனுக்கு என்ன சூட் ஆகும் பட் வீ டோன்ட் டிசைன் இட் வி கெட் இட் ஃப்ரம் டிசைனர்ஸ் ஸோ கொலாபரேட் வித் டிசைனர்ஸ் ஃப்ரம் வேரியஸ் யூனோ சிட்டிஸ் அண்ட் தென் நம்ம அவங்க கிட்டேருந்து வந்து லுக் எடுத்து க்ளோத் எடுத்து வி புட்டிட் டுகெதர் டெட்ஸ் த ஸ்டைலிஸ்ட் ஜாப் டிசைனரோட ஜாப் இஸ் டு ஸ்டிச் இட் இப்போ நீங்க போட்டுருக்கூர்ட்டே அவங்க வந்து ஃபேப்ரிக் வாங்கி டை பண்ணி ஸ்டிச் பண்ணுவாங்க ஸோ அது டிசைனிங் ஸ்டைலிங் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைனர்ஸ்லேருந்து ஹவு இன்னோவேட்டிவாக நம்ம எப்படி ஸ்டைல் பண்ணுறோம் ஒரு பிளாக் அண்ட் ப்ளூங்கிறது வந்து யார் வேணா போடுவாங்க பட் அதில் நம்ம என்ன நம்மளோட இன்புட் அஸ் ஸ்டைலிஸ்ட் எப்படி டிஃப்ரெண்டாக பண்ணுவோங்கிறது தான் ஸ்டைலிங் ஓகே இப்போ ஒரு செலிபிரிட்டி வந்து உங்ககிட்ட கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்களும் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கீங்க இப்போ நீங்கள் தான் யோ கோயிங் டு டிசைட் அவங்களுக்கு வந்துட்டு இந்த கோட்டு அதுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி உள்ளே வந்து ட்ரெஸ் இப்படி தான் வரணும் அப்படின்றது யூ ஆர் கோயிங் டு டிசைட் எஸ் எஸ் எஸ்

என்ன மாதிரி ஆடியன்ஸ் அவங்களுக்கு ஏத்த ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க அதை அவங்க இன்புட் கொடுப்பாங்க அதுக்கு ஏத்த மாதிரி கோ வித் பிளேசர் கோ வித் ஜஸ்ட் கேஷுவல் டி ஷர்ட் அந்த மாதிரி டிசைட் பண்ணுவோம் அதுக்கப்புறமா அவ டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் அது எந்த டிசைனர் அப்ரோச் பண்ணலாம் எந்த பிராண்ட் அப்ரோச் பண்ணலாங்கிறது வந்து ஐ டேக் த கால் அண்ட் விள் புட் திங்ஸ் டு இவங்க கூட ஒர்க் பண்ணும்னு ஆசையா இருக்கு இவங்களுக்கு வந்து ஸ்டைலிங் பண்ணனும் இல்லன்னா வந்துட்டு காஸ்ட்யூம் டிசைனிங் வந்துட்டு உங்களுக்கு பண்ணனும் ஒரு ஆக்டர் ஆக்ட்ரஸ்க்கு வந்துட்டு பண்ணணும் அப்படின்னா நீங்க யார சொல்லுவீங்க மாதவன் எல்லாரோட ஃபேவரட் மேடி ஐ லவ் டு ஸ்டைல் டிசைன் சம்திங் த்ரிஷா மை என்ன போட்டாலும் நல்லா இருக்காங்க செபாஸ்டன் சித்தார்த் 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 ஆல்வேஸ் மை சமந்தா பட் ஸ்டைலிஸ்ட்

இருக்கிற ஃபேன்ஸே நான் தேடி கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கு நோ நோ தேர் ஆல் தேர் தேர் ஆல் தேர் ஓகேங்க थैंक यू so muchங்க डेफिनेटா வந்துட்டு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் வந்து நடக்கும் थैंक यू so much विश यू ஆல் லக் அண்ட் சக்சஸ் थैंक यू थैंक यू ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ ஆல்சோ யூ டுயிங் சச் amazing work so thank you make it all the more fun thank you அசல் பாலின் உணருங்கள் தமிழ் பன்னீருடன் பாலின் சுவை பன்னீரின் புரதத்துடன் தமிழ் பன்னீர்